வணக்கம், வெல்கம் டு என் அம்மா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸ்க்கான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே தான் அந்த பதத்துக்கு தான் பிசைய போகிறோம். ஸோ இதை வந்து கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மிதிச்சு வச்சுருக்கேன். அது அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா சீஸ் வந்து அரை கப் எடுத்திருக்கேன், மொசரெல்லா சீஸு. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போது ஒரு சின்ன பிளேட்டில் வந்து கோதுமை மாவு கொஞ்சமும் அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். இது மேலே வந்து அந்த டிப் பண்ணி நம்ம குக் பண்ணுறதுக்கு தான் அது. ஸோ அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ளாரை போட்டுட்டு அந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது எல்லாமே மைதா மாவில் பண்ணலாம், பட் நான் மைதா மாவில் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மைதா மாவை எல்லா டிஷ்லையும் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது, பின் வீல் மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் அதை வந்துட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம இப்போ கோதுமை மாவு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணோம்னா அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சு அதை குக் பண்ணலாம். டீப் ஃப்ரை கூட வேணும்னா பண்ணலாம், பட் எனக்கு இதே ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆச்சு எனக்கு. ஸோ அவ்வளோதான், டேஸ்டியான சீஸி காயின்ஸ் கிட்ஸுக்கு ரெடி. நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கட்டாயம் பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.